ஓம் சாந்தி. 22/12/2022 இன்றைய முரளியில் பாபா சிவபாபா எந்த பொருளின் படைப்பை படைக்கிறார் என்று தானே கூறுகின்றார். இதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். குழந்தைகளே, பாடல் ஒன்று உள்ளது, அவர் நம்மை விட்டு பிரியவும் மாட்டார், அன்பும் இதயத்திலிருந்து நீங்காது. பாட்டை கேட்டீர், ஆகவே நாம் அனைவரும் பி கே கல் ஆவார்கள். பிரம்மா பாபா மூலம், அவருடைய வாய் மூலமாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிராமணர்கள் ஆவாம். பிரம்மாவின் தொழில் கூட பற்றி கூட நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரம்மா யாருடைய குழந்தையாவார்? சிவனுடைய குழந்தை. சூட்சும வதனவாசிகளாக இருக்கும் பிரம்மா விஷ்ணு சங்கரன் சிவனின் மூன்று குழந்தைகள் ஆவார்கள். இப்பொழுது பிரஜாபிதா பிரம்மாவோ ஸ்தூல வதனவாசியாக இருக்க வேண்டும். இத்தனை பேர் எல்லோருமே பிரஜாபிதா பிரம்மாவின் முகவம்சாவளி ஆவோம் என்று கூறுகிறார்கள். கர்ப்பம் மூலம் பிறவி எடுத்த வம்சாவளியாக இருக்க முடியாது. இது ஒன்றும் கர்ப்பத்தின் மூலமான பிறப்பல்ல. பின் இத்தனை பேர் எல்லோரும் பிரம்மா குமார் குமாரிகள் என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் என்ற உங்களிடம் கேட்பது கூட இல்லை. தாய்மார்கள் கூட பிரம்மா குமாரிகள் ஆவார்கள். எனவே அவசியம் பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மாவின் முகவம்சாவளி ஆவார்கள். இவர்கள் எல்லோருமே இறைவனின் குழந்தைகள் ஆவார்கள். இறைவன் யார்? அவர் பரம்பித பரமாத்மா, படைப்பவர் ஆவார். எந்த பொருளின் படைப்பு படைக்கிறார்? சொர்க்கத்தின் படைப்பு. எனவே அவசியம் தனது பேரன் பேத்திகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி அளித்திருக்கக்கூடும். அவருக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக சரீரம் வேண்டும். அப்படியே தலைப்பாகை வைத்து விடுவார்களா என்ன? சிவபாபா வந்து பிரம்மா முக வம்சாவளியினருக்கு மீண்டும் ராஜயோகம் கற்பிக்கிறார். ஏனெனில் மீண்டும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறார். இல்லாவிட்டால் பின் இத்தனை பிரம்மகுமார் குமார்கள் எங்கிருந்து வந்தார்கள்? தைரியத்துடன் இதுபோன்று யாரும் கேட்பதில்லை, என்ன ஆச்சரியம்! எத்தனை சென்டர்கள் இருக்கின்றன! ஆகவே தந்தையினுடைய அறிமுகத்தை முதலில் கொடுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சிவபாபாவின் பசு கொட்டகி என்று கூறுகின்றார். அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். குழந்தைகளே, சிவபாபா மீண்டும் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இல்லாவிட்டால் பின் இத்தனை பிரம்மகுமார் குமார்கள் எங்கிருந்து வந்தார்கள்? தைரியத்துடன் இதுபோன்று யாரும் கேட்பதில்லை, என்ன ஆச்சரியம்! எத்தனை சென்டர்கள் இருக்கின்றன! நீங்கள் யார்? உங்கள் அறிமுகம் கொடுங்கள் என்று கேட்க வேண்டியது தானே. பிரஜாபிதா பிரம்மாவின் குமாரர்கள் மற்றும் குமாரிகள், மேலும் சிவனின் பேரன்கள் பேத்திகள் ஆவார்கள் என்பதோ தெளிவாக உள்ளது. நாம் அவர்களுடைய குழந்தைகள் ஆகியுள்ளோம். நமக்கு அவர் மீது அன்பு உள்ளது. அனைவரிடமிருந்தும் புத்தியோகத்தை அகற்றி என் ஒருவனுடன் புத்தியின் தொடர்பை கொள்ளுங்கள் என்று சிவபாபாவும் கூறுகிறார். நான் உங்களுக்கு பிரம்மா மூலமாக ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? மேலும் பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எவ்வளவு சுலபமான நேரான விஷயமாகும், கேட்டுத்தான் பாருங்களேன். எனவே இது பசு கொட்டகை, அதாவது கோசலா ஆகும். சாஸ்திரங்களில் பிரம்மாவின் பசு கொட்டகை கூட பாடப்பட்டுள்ளது. உண்மையில் சிவபாபாவின் பசு கொட்டகையாகும். சிவபாபா நந்தி வாகனத்தில் வருகிறார். எனவே பசு கொட்டகை என்ற வார்த்தை காரணமாக சாஸ்திரங்களில் பிறகு பசு ஆகியவற்றை காண்பித்துள்ளார்கள். சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்றால் அவசியம் சிவன் வந்திருக்கக்கூடும். அவசியம் யாருடைய உடலிலாவது வந்திருக்க வேண்டும். இது இறை தந்தையினுடைய பள்ளிக்கூடமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவபகவான் கூறுகிறார், ஞானக்கடல் பதீத பாவனர் அவர் ஆவார். கிருஷ்ணரோ சுயம் அவரே தூய்மையாக இருக்கிறார். அவர் தூய்மையற்ற உடலில் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கிருஷ்ணருக்கு தூர தேசத்தில் இருப்பவர் அந்நிய தேசத்தில் வந்தார் என்றும் பாடப்படுகிறது. சரீரம் அற்றவருடையது. எனவே அவசியம் சிவபாபா இவரை படைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனித சிருஷ்டி படைக்கப்படக்கூடும். எனவே இவர் பாப் தாதா ஆவார் என்று நிரூபணமாகிறது.
ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் முக்கிய சாரம், இனிமையான குழந்தைகளே, புத்தியோகம் தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்கும் பொழுதே உங்களுடைய ஒரே ஒருவரின் மீதான அன்பு ஒரு தந்தையுடன் இணைய முடியும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய வேக பந்தயம் எது? அந்த வேக பந்தயத்தில் முன்னால் செல்வதற்கான ஆதாரம் என்ன? பதில்: உங்களுடைய வேக பந்தயம் பாஸ்வித் ஆனர் ஆவதற்கானதாகும். இந்த வேக பந்தயத்திற்கான ஆதாரம் புத்தியோகமாகும். எந்த அளவில் புத்தியோகம் தந்தையுடன் இருக்குமோ அந்த அளவிற்கு பாவங்கள் நீங்கும் மற்றும் நிலையான முழுமையான சுகம் சாந்தி நிறைந்த 21 பிறவிகளுக்கான ராஜ்யம் கிடைக்கும். இதற்காக குழந்தைகளே உறக்கத்தை வென்றவராகுங்கள் என்று தந்தை ஆலோசனை தருகிறார். ஒரு மணி அரை மணி என்று நினைவிலிருந்து அபியாசத்தை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். நினைவின் பதிவு அட்டவணையை வையுங்கள். பாடல்: அவர் நம்மை விட்டு பிரியவும் மாட்டார், அன்பும் இதயத்தில் இருந்து நீங்காது. ஓம் சாந்தி. குழந்தைகள் பாட்டு கேட்டீர்கள், அன்பிற்கான அடையாளமாகும். இப்பொழுது குழந்தைகளாக உங்களுடைய அன்பு எல்லையில்லாத தந்தை சிவனுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பிகே, ஆகவே அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் சொர்க்கத்தின் படைப்பை அவர் படைக்கின்றார், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே வந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட தந்தையரை நினைத்து செய்ய வேண்டும். பிரஜாபிதா பிரம்ம ஆதிதேவன் மகாவீர் ஆவார், ஏனெனில் மாயை மீது வெற்றி அடைகிறார். ஜெகதம்பாவும் பாடப்பட்டுள்ளார், ஸ்ரீ லக்ஷ்மியும் பாடப்பட்டுள்ளார். ஜெகதம்பா பிரம்மாவின் மகள் சரஸ்வதி ஆவார் என்பது உலகத்தினருக்கு தெரியாது. அவரும் பிரம்மகுமாரி ஆவார், இவரும் பிரம்மா குமாரி ஆவார். ஷோபாபா பிரம்மா வாய் மூலமாக இவரை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். இப்பொழுது இந்த அனைவருடைய புத்தியோகம் அவருடன் இணைந்துள்ளது. ஆகவே இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் உண்மையிலும் உண்மையான சத்யநாராயணரின் கதையை கேட்கிறீர்கள். அவர் சுகதேவனாவார் மற்றும் நீங்கள் வியாசர் ஆவீர்கள். கீதையிலும் வியாசர் பெயர் உள்ளதல்லவா? அவரும் மனிதராவார். உண்மையான கண்டத்தில் பொய்யான பெயர் இருப்பதில்லை. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் சத்குருவின் பேரன்கள் பேத்திகள் ஆவீர்கள். சத்குருவோ ஒரு சிவபாபாவார். சத்குரு இன்றி கோரமான இருள் நீங்காது. மேலும் தந்தை கூறுகின்ற, குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வெகு காலமாக பிரிந்திருப்பவர்களோ தேவி தேவதைகள் ஆவார்கள். அவர்களே முதன் முதலில் பாகத்தை நடிக்க வருகிறார்கள். சத்குரு தரகராக கிடைக்கும் பொழுது அழகான திருவிழாவாக அதாவது சந்திப்பு செய்துவிட்டார் என ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். தந்தை சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா ஆவார், நாம் அவருடைய குழந்தைகள் ஆவோம். பிறகு நாம் நரகத்தில் ஏன் இருக்கிறோம்? அவசியம் எப்பொழுதோ சொர்க்கத்தில் இருந்திருந்தோம். தந்தையோ சொர்க்கத்தை படைத்துள்ளார். பிரம்மா குமார் குமாரிகள் அனைவரும் உயிர் தானம் அளிப்பவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய உயிர்களை ஒருபொழுதும் காலன் வந்து சட்டத்திற்கு புறம்பாக அகாலமாக கூட்டி செல்ல மாட்டார். அங்கு அகால மரணம் ஆவது என்பது முடியாத காரணம். அங்கு அழுகையும் கூட இருக்காது. வரதானம் ஸ்ரீமத்படி கட்டளைப்படி நடந்து பாபாவின் துணையை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவராகுக. ஸ்லோகன்: பரமாத்மா ஆஸ்திக்கு அதிகாரியாக இருந்தார், அடிமைத்தனம் வர முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அன்றைய காலத்தில் தமாஷுக்காக விளையாடுவார்கள், சொக்கட்டான ஆட்டம் என்று. அதனை உதாரணத்திற்கு வைத்து தந்தை அவ்வளோ அழகாக ஒரு சிறப்பாக கூறுகிறார். பாருங்கள்: எனது நடிப்பின் பாகத்தை பிரம்மா குமார் குமாரிகள் அறிந்துள்ளார்கள். நடிக்கும் பாகங்களுக்கு வாழ்க்கை சரித்திரம் என்று கூறப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் அவசியம் ஜெகதம்பா கூட இருப்பார்.
அவரும் சூத்திரனிலிருந்து பிராமணராகியுள்ளார். எனவே நமது அன்பு தந்தையிடம் உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்றும் நமக்கு ஒருவரிடம்தான் அன்பு உள்ளது. ஒரே ஒருவரிடம் மட்டுமே அன்பு செலுத்துவதில் தாமதம் ஏற்படுவதில்லை. மாயை என்ற பூனை கூட குறைந்ததல்ல. அநேக பெண்கள் தங்களுக்குள் பொறாமை கொள்கிறார்கள். நாம் கூட சிவபாபாவிடம் அன்பு கொள்கிறோம், அப்பொழுது மாயைக்கு பொறாமை ஏற்பட்டு விடுகிறது. எனவே புயல்கள் எடுத்து வருகிறது. நீங்கள் சொக்கட்டான ஆட்டத்தில் இரட்டைக்காய் போடலாம் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் மாயை என்ற பூனை மூன்று காய் போட்டு விடுகிறது. நீங்கள் இல்லற விவகாரங்களில் இருக்கிறீர்கள். உங்கள் புத்தியோகத்தை மட்டும் தேகம் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு தந்தையிடம் நினைவு செய்யுங்கள். நான் உங்களுடைய மிகவும் அன்பிற்குரிய தந்தையாவேன். எனது ஸ்ரீமத்படி நடந்தீர்கள் என்றால் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குவேன். பிரம்மாவின் வழி கூட பிரசித்தமானதாகும். எனவே அவசியம் பிரம்மாவின் குழந்தைகளுடையது கூட பிரசித்தமாகத்தான் இருக்கும். அவர்களும் இதே போல ஆலோசனை அளித்து கொண்டே இருப்பார்கள். இந்த முழு சிருஷ்டி சக்கரத்தின் சமாசாரமும் தந்தைதான் கூறுகிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் சிவபாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கும்போது கரெக்டாக தன்னுடைய ரூபத்தை பற்றி தெளிவாக கொடுக்கின்றார். நான் வருகிறேன் என்றால் அவசியம் சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டி வரும். வீடோ வேண்டுமல்லவா? வீடு என்று எதை கூறுகிறார்? உடல். பாபா எவ்வளவு நன்றாக சுவாரஸ்யமான முறையில் புரிய வைக்கிறார். நீங்கள் இப்பொழுது என் மூலமாக அனைத்தையும் அறிந்து விட்டு உள்ளீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது யாருக்குமே தெரியவில்லை. 84 பிறவிகள் யார் எடுக்கிறார்கள்? எல்லோருமே எடுக்க மாட்டார்கள். அவசியம் முதலில் வரக்கூடிய தேவி தேவதைகள் தான் 84 பிறவிகள் எடுப்பார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மீண்டும் நான் ராஜயோகம் கற்பிக்கிறேன். பாரதத்தை மீண்டும் நரகத்திலிருந்து சொர்க்கமாக ஆக்குவதற்காக நான் வருகிறேன். இவர்களை நான் லிபரேட் செய்கிறேன். அதாவது லிபரேட் என்றால் விடுவிக்கிறேன். பிறகு வழிகாட்டியாகி திரும்பவும் மேலே இருக்கும் ஆத்மாவின் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். என்னை ஜோதி ஸ்வரூபம் என்று கூறுகிறார்கள். ஜோதி ஸ்வரூபமானவர் கூட வரவேண்டி உள்ளது. குழந்தைகளே, நான் உங்களது தந்தையாவேன் என்று சுயம் பகவான் கூறுகிறார். என்னுடைய ஜோதி ஒருபோதும் அணைந்து போவது இல்லை. அவர் நட்சத்திரமாக இருக்கிறார், புருவ மத்தியில் இருக்கிறார். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்று எடுக்கிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை டிசம்பர் 2023. தலைப்பு: ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்கு பந்தனங்களிலிருந்து விடுபடுங்கள். 22வது நாள், 22வது கருத்து: பிராமண வாழ்க்கையில் லட்சியம் மற்றும் சோம்பேறித்தனம் கூட மிகப்பெரிய பந்தனமாகும். உயர்ந்த குறிக்கோளை சென்றடைவதில் தடைரூபம் ஆகின்றது. எனவே அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனத்திலிருந்து முக்தி ஆகுங்கள். சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருங்கள். அப்போது கடினமானவைகளும் எளிதாகிவிடும். ஓம் சாந்தி.
உலகம் அமைப்போ பொன்னான பாரதம் காண்போம் அமைதி உலகம் அமைப்போ அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை நிறைந்தே பயணம் செய்வோ பொன்னான பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்போ சகாப்தம் நாம் படைப்போம் தீய குணங்கள் துறப்போம் எதையும் தாங்கும் மனமே படைப்போம் துணிவில் நாட்டம் கொள்வோம் வழியே வரலாம் புயலும் காற்றும் இருளும் சூழ்ந்து வரும் பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்போ பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்போ பொன்னான பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்போ அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை நிறைந்தே பயணம் பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்போ பொன்னான பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்போ பொன்னான பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்போ